வணக்கம். நான் பொறியாளர் சத்யேந்திரன் பேசுகிறேன். இந்த எம்சாண்ட் வந்து நம்ம வழக்கத்துக்கு கொண்டு வந்து வெகு காலம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் எம்சாண்ட் பயன்படுத்தலாமா வேணாமான்னு குழப்பம் இருக்குது. எந்த குழப்பமும் வேண்டாம். ஏன் அப்படின்னா, இந்த எம்சாண்ட் வந்து ஆராய்ச்சி செய்து அது மணல் போலவே எல்லா விஷயத்துக்கும் சரியான ரிசல்ட் வருதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிட்டு தான் இதை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றாங்க. அதுக்கு தனியாக ஒரு ஜிஓ கவர்மெண்ட்டே போட்டிருக்கு, அவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்கி தான் தயாரிக்கிறாங்க. இதில் மேனுஃபேக்சர் சாண்டுக்கு என்னென்ன அப்ரூவல் பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபைனஸ்ட் மாடலஸ் கண்டுபிடிப்பாங்க, அதாவது டெஸ்ட் ஃபார் சைஸ் அண்ட் கிரேடிங் ஆஃப் அக்ரிகேட். அது வர ISO 38320016 படி. அதுக்கடுத்து டெஸ்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பண்ணுவாங்க. அப்புறம் டெஸ்ட்டு ஃபார் வாட்டர் அப்சார்ப்ஷன் பண்ணுவாங்க, டெஸ்ட்டு ஃபார் பல்க் டென்சிட்டி பண்ணுவாங்க, டெஸ்ட்டு ஃபார் டெலிட்டீரியஸ் மெட்டீரியல் பண்ணுவாங்க, டெஸ்ட் ஃபார் சவுண்ட்னஸ், டெஸ்ட்டு ஃபார் அல்கலை கண்டென்ட், டெஸ்ட்டு ஃபார் சல்ஃபேட் கண்டென்ட், டெஸ்ட்டு ஃபார் ஆசிட் சாலியபிள் குளோரைட் கண்டென்ட், டெஸ்ட் ஃபார் பொட்டென்ஷியல் ரியாக்டிவிட்டி. அதுக்கப்புறம் பெட்ரோகிராஃபி அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அது தின் செக்ஷன் பண்ணி அதில் என்னென்ன மினரல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அதுலேயே வந்து பீ சாண்டு, பூச்சி வேலைக்காக பயன்படுத்தக்கூடிய சாண்டில் வந்து இந்த ஏற்கனவே செஞ்ச டெஸ்டெல்லாம் பண்ணிவிட்டு அடிஷனலாக என்ன பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னா, கம்ப்ரஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் மார்ட்டரில் பண்ணிக்குவாங்க, கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த எம் சாண்டு தயாரிக்கும் போது ஏர் வாஷ், வாட்டர் வாஷ்னு ரெண்டு இருக்குதுங்க. இதில் வந்து வாட்டர் வாஷ் பண்ணணுன்றதுனால அந்த வாட்டர் வந்து போர்ட்டபிள் வாட்டராக இருக்கா, அஸ்பர் ஸ்டாண்டர்ட் இருக்கா அப்படிங்கிறதும் டெஸ்ட் பண்ணுவாங்க. இது போக ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஏதாவது காங்கிரீட்டிங்கில் பண்ணுறோம் அப்படின்னா, என்ஜினியர்ஸ் நம்ம தான் என்ன பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒவ்வொரு கிரேடு இருக்கு இல்லைங்களா, M20 இருக்குது, M15 இருக்குது, இந்த மாதிரி M10 இருக்குது, இந்த மாதிரி நிறைய கிரேட்ஸ் இருக்குது. அதில் நம்ம வந்து இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை வாங்கிக்கிட்டு நம்ம டிசைன் மிக்ஸ் பண்ணி அட்மிக்சர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிவிட்டு, ரிட்டார்டர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் இது கலர் வந்து கிரேயாக இருக்கிறதுனால, சிமெண்ட்டும் கிரேயாக இருக்கிறதுனால ப்ராப்பர் மிக்ஸ் சரியாக தெரியாதனால ஒரு சில இடங்களில் தவறுகள் நடந்துருது. அதுக்காக மொத்த எம்சாண்டுமே தவறானது அப்படிலாம் நினச்சிக்கிடாதீங்க. எம்சாண்ட் வந்து ரெண்டு விதமான மிஷினரிஸில் தயாரிக்கிறாங்க, கோன் க்ரஷர் அண்ட் ஜாக் கட்டர். அந்த பி சாண்டு எம் சாண்டுலாம் வந்து கோன் க்ரஷரில் தான் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த கோன் க்ரஷர் இருக்கிற ஃபேக்ட்ரிஸ் எதுன்னு பார்த்து அதில் கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அது தரம் ஒன்றா இருக்கும். ஜாக் க்ரஷரில் வாங்கும்போது தரம் ரெண்டாக இருக்கும். அது வந்து நீங்கள் பெரிய மாஸ் காங்க்ரீட்டிங், அதாவது என்ன சொல்கிறது, இந்த ரோடு அந்த மாதிரி இடங்களில் இல்லை வந்து நாமினல் மிக்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த ஜாக் கட்டர் மிக்ஸ் வாங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கோன் கட்டர்லேருந்து தான் எம்பி சாண்டு எம் சாண்டும் தயாரிக்கிறாங்க. நீங்கள் அப்ரூவ்டு கம்பெனிஸில் இப்போ ஒரு 358 ஃபேக்ட்ரிஸ் வந்து அப்ரூவ்டாக இருக்குது.